தெருக்களை சுத்தமாக வைத்திருப்பது நாட்டு பிரஜையின் கடமையா அல்லது அரசாங்கத்தின் கடமையா என்கின்ற வாக்குவாதம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த நாடகம் அமையுமா? கைண்ட்லி சுவிட்ச் ஆஃப் ஆல் யுவர் மொபைல் போன்ஸ். தேங்க்யூ. நாடக விருட்சா வழங்கும் அரசியல் அம்பேல். ஸ்டோரி டயலாக்ஸ் டைரக்ஷன் கே சாய்குமார். இதில் கணேஷாக கே சாய்குமார், பாமாவாக எஸ் ஹேமலதா, சதாவாக வைத்தி, ராம் ஆக நியான் சாய், பிரகாஷாக வி ஜெயராமன், உதார் உலகப்பனாக பிரகாஷ், கைமா கபாலியாக கணேஷ், இன்ஸ்பெக்டர் ஜினாவாக எஸ் நாராயணன், செட் சைதை குமார், லைட்டிங் மனோ, மேக்கப் பெரம்பூர் குமார், மியூசிக் லக்ஷ்மி, டைரக்ஷன் மேற்பார்வை கணேஷ், ப்ரொடியூஸ்ட் பை லலிதா சாய்குமார். நாடக விருட்சா வழங்கும் அரசியல் அம்பேல். அப்படியே சீனிவாசா, நவம்பர் டிசம்பர் வந்தாலே பயமா இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர், பெரியார், ராஜாஜி போன துக்கம் வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தது, அப்போ கடல் பக்கம் வந்தது. போன வருஷம் வருதா புயல் வந்தப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற ஏரியெல்லாம் கண்ணுக்கு தெரிய வந்தது. இந்த வருஷம் என்ன வர போறதோ? காபி வருது. நாட்டுக்கே வாட்டர் வாஷ் வந்ததுன்னு சுருக்கமா சொல்லுங்க. என்ன, காபி தானே? இல்ல, பால், டிகாஷன், சக்கரை, இந்த மூணையும் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல போட்டு கலக்கி கொண்டு வந்திருக்கேன். இன்னோ கேபிடலிசம், சோஷியலிசம், கம்யூனிசம், இந்த மூணையும் கலக்கிற மாதிரி சொல்ற. ஆமா, அதே காபி தானே? பழைய காபியா இருந்தாலும் கர்ணன் டிஜிட்டல் சவுண்ட் மாதிரி புத்தம்புதிய காபி. பேரு டீமா. என்னது டீமானா? அதாவது ட்ரிங்க் மான், மார்னிங் ட்ரிங்க். அவ்வளவுதானே, நானே பயந்து போட்டேன். அதே 30 வருஷமா போடுற காபி தானே இது? 30 வருஷமா போட்ட அதே ஃபார்முலாவை நீங்க போட்டா புதிய பொருளாதார கொள்கை, அதாவது நியூ எகனாமிக் பாலிசி. நாங்க போட்டா பழைய காபியா? நியூ எகனாமிக் பாலிசி? வெளியூர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணி காபி டம்ளர் இவ்வளவுதான். வீட்டெல்லாம் நம்ம வந்து பாலிசி மெயின்டைன் பண்ணா நாட்டுல என்ன மெயின்டைன் பண்றாங்களோ? அட்லீஸ்ட் நான் போட்டதாவது காபி, நீங்க போட்டது ஜெராக்ஸ் காபி. அம்மா தாயே பிச்சை போடுமா? போயிட்டு 10 மணிக்கு வாப்பா, காலங்காத்தால நீ வேற வந்துடுற. 10 மணிக்கு ஆதார் கார்டு போட்டோ எடுக்க போகணுமா? கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா, பேங்க்ல அர்ஜென்ட்டா கொடுக்கணும். எனக்கு பயம்தான் வருது. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம டிஎம்எஸ் சார் பாடி இருக்காரு. என்னது, என்ன நீ புருடா உடுற? இந்த பாருங்க, புருடா எல்லாம் விடல, இத கேட்டுட்டு பேசுங்க. ஆதாரம் நின் திருபாதாரம், அதுதாங்க இது. டிஎம்எஸ் இங்க பாடினது எப்படி டெல்லியில கேட்டது? தமிழ இங்க பாடினா டெல்லியில எதிரொலிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்தாங்க நம்ம ஆதார் கார்டு, இத முதல்ல ஜெராக்ஸ் எடுங்க. ஆமாமா எடுத்துடுறேன். இந்த மெயில் நான் என்ன பண்ண போறேன்னா, மாசம் பிறந்ததுன்னா மளிகை சாமான் லிஸ்ட் போடும்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையும் ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துடுறேன். என்னத்துக்கு தான் இப்படி வந்து இப்ப பார்த்தாலும் எதையாவது அப்டேட் பண்ணி இது பண்ணு சொல்லிட்டே போடுறது? போடுறதே நிறைய ஜெராக்ஸ் காப்பி போடுங்க. பேங்க்குக்கே 2 காப்பி கொடுக்கணுமா? ஆமா. என்னது, பேங்க்குக்கு 2 காப்பியா? எதுக்கு பேங்க்கு 2 காப்பி? ஆமாங்க, தொலைஞ்சு போச்சுன்னா லொகேட் பண்றதுக்கே ஒரு ஃபைல் இருக்காமே, அதுலயும் ஒரு காப்பி போடணுமா? ஏண்டி ஃபைலே தொலைஞ்சு போச்சுன்னா? அது சரி, அது சரி. இப்படி மாசம் பிறந்தா எதையாவது நாம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா பாவம் பேங்க் எம்ப்ளாய், ஏற்கனவே முதுகெல்லாம் கிழிஞ்சு போச்சு, எதையாவது அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. அது சரிங்க, இத கேளுங்க. ஜூன்ல ஜன்தன், ஜனவரிக்கு ஜிஎஸ்டி, ஆகஸ்டுக்கு ஆதார், நவம்பர்ல நோ யுவர் கஸ்டமர், அப்புறம்
ஏப்ரல் வந்தா இருக்கவே இருக்கு எல்பிஜி சப்சிடி. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல பேங்க்ல எல்லாரும் எப்பவும் பிஸியா இருக்கணுமா? ஏன் இப்படி எல்லாரும் பேங்க்ல பிஸியா இருக்கணும்னு சொல்ற? அப்பதான் வேஜ் ரிவிஷன் பத்தி யோசிக்கவே டைம் இருக்காதான். நீங்க சம்பளத்தை பத்தி எல்லாம் அப்புறம் யோசிங்க. இப்ப நம்ம நாட்டை பாருங்க, சுதந்திரம் கிடைச்சி 70 வருஷம் ஆகியும் நம்ம நாடு இப்படியே இருக்கு. ஆமா, அமெரிக்கா 200 வருஷத்துக்கு முன்னாடி அங்க சுதந்திரம் கிடைச்சது, அங்க இப்படியா இருக்கு? 70 வருஷம் ஆகியும் ஒரு ஊரை கூட நம்மளால சுத்தமா வச்சுக்க முடியலையே. இந்த டஸ்ட கூட டஸ்ட்பின்ல இருந்து எடுத்து போட்டு கிளீன் பண்ண முடியலையே. அதுக்கு நீங்க இப்ப ஊரை சுத்தம் பண்ண போறீங்களாக்கும். ஆமா ஆமா, ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் நம்ம ஆளுங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து பண்ணிடுவேன் நான். இந்த பாருங்க, நீங்க நினைக்கிறாப்புல யாரும் கூட ஒத்து வர மாட்டாங்க, ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. ஏன் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்க? அரை மணி நேரம் ஆண்டனி ஸ்பீச்சை கேட்டுதான் ஜூலியஸ் சீசரை கொண்ட ப்ரூட்டஸ் அகைன்ஸ்டா அத்தனை ஜனங்களும் புரட்சியா ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா புரட்சி வெடிக்கும், ஜனங்களும் ஒன்னாயிடுவாங்க, அப்புறம் உன்னால தாங்க முடியாது. புரட்சி வெடிக்கலாம், ஆனா அரசியலும் சேர்ந்து குதிக்கும். ஆமா, குதிக்கட்டுமே. இருங்க இருங்க, வரா, நான் கிளம்புறேன். கரெக்டா அரசியல் சொன்ன உடனே தானா, உன்னை பார்த்த உடனே பாமா ரொம்பவே பயப்படுறடா. இந்த கணேஷ் பாமா கப்பலுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு. அது சரி, என்னது இது, வாரதா புயல்ல அடிபட்ட வேகனார் மாதிரி வந்திருக்கேன். போயிருக்கணும். எங்க பேங்க்ல தொட்டதுக்குலாம் சார்ஜஸ்டா. நீயே அங்க போய் கண்டதை தொடற. டேய் விளையாடாதடா. சரி, என்ன விஷயம், என்ன வர சொல்லியிருந்த? டேய், நான் ஒரு அருமையான ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். அந்த பிளானோட பேரை கேட்டாலும் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ தெரியுமா? என்ன, சென்னையில இருக்கிற ஏரியெல்லாம் கிளீன் பண்ண போறியா? டேய் கண்ணா, லேக் வியூ ரோட்ல வியூ மட்டும் தான் இருக்கு, லேக்கு காணாம போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அப்ப பேசாம லேக் வியூ ரோட ஜோக் வியூ ரோட்னு மாத்திரமா? அதெல்லாம் விடுறேன். நம்ம பிளான் என்ன, சென்னைக்கு என்ன வச்சிருக்கேன்றது சொல்றேன். இந்த பிளானோட பேரு GST. GST-ஆ? ஏன்டா பயப்படுற? குப்பையை கிளீன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, கார்பேஜ் சபோட்டேஜ் ட்ரோமா, இதை கிளீன் பண்றோம், அதுதான் ஜிஎஸ்டி, புதிய ஜிஎஸ்டி. என்னடா ஜிஎஸ்டி, நீ வேற மாதிரி சொல்ற. இது புது ஜிஎஸ்டிடா, நியூ ஜிஎஸ்டி. பழைய ஜிஎஸ்டி புரியாம பாதி கொட்டிடுச்சு, இது புது ஜிஎஸ்டி வேறையா? கண்ணா, ஜிஎஸ்டியை பத்தி நமக்கு புரியறதோ இல்லையோ, நாம எல்லாம் எப்போதுமே எல்லா சேனல்லையும் உக்காந்து ஜிஎஸ்டியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அரசியல் நாகரீகம். டேய், அங்கதான் அவனுங்க சட்டத்தை போடுறதுக்கு மீட்டு போட்டு யோசிச்சா, இங்க நம்ம ஆளுங்க எப்படி அது முடியடிக்கலாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்களா? டேய், சிங்கப்பூர்லயும் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கான், சிங்கார சென்னைன்னு நாம இங்க பேரை வச்சிருக்கோமே தவிர சிங்கப்பூர் அமெரிக்கா லெவலுக்கு சுத்தமா வச்சுக்க முடியலையடா. இரு இரு, ஜிஎஸ்டிங்கிற சிங்கப்பூருங்கிற என்னைக்கே ஒரு நிமிஷம் மிர்சல் ஆயிட்டா நானு. சரி சரி, சிங்கப்பூர்ல ரூல்ஸ் போடுறான், ஃபாலோ பண்ணலனா அப்படியே சேர்த்து ஃபைனியும் போடுறான். இவ்வளவு ஏன், ஒபாமாவா இருந்தா கூட கியூல வரணும்னா வெயிட் பண்ணி தான் வரான். அட, அதை விடுடா, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல கியூல வர அதே புலிகேசி இந்தியா இறங்குறானோ இல்லையோ, தாவி வர பரதேசியா மாறிடுறான். ஆமாடா, ஏன் இப்படி எல்லாம் பண்றான் இந்த ஊருக்கு? இந்தியாவை பார்த்த உடனே ஏன் அப்படி பண்றான்? டேய், சுதந்திர தேசம்டா நம்ம பாரதம், அதெல்லாம் ஃபாலோ பண்ண டைம் இல்ல. டேய், நான் சொல்றேன், அரசியல் எல்லாமே அரசியல். கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற ஆண்டி 5 அடி இடம் பிடிக்கிறதுல இருந்து ஆண்டவனை தரிசனம் பண்ண வரைக்கும் எல்லாமே அரசியல் தாண்டாங்க. ஆமாண்டா, அதுக்கு நம்ம எப்படி திருத்த முடியும்? டேய், இவன் என்ன பண்றான்னா, வீட்டுக்குள்ள நல்லா நிம்மதியா ஏசிய போட்டுக்கிட்டே தூங்குறான். ஏசியில சுகமா இருக்கானே தவிர வெளியில குப்பை நாத்த இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறானா? ஆமாண்டா, பாதி குப்பை ரோட்ல தான், மீதி குப்பை தான் குப்பை தொட்டியில இருக்கு. ஆமா, ஆபீஸ் கிளம்பும்போது டீக்கா டை ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புறான், பின்னாடி மாமிய டூ வீலர்ல உட்கார வச்சு இவன் ஒரு சூட் கேஸ் வச்சுட்டு இருக்கான். என்னவோ பெருசா பேக வச்சுன்னு போறான்னு பார்த்தா, ஆபீஸ் கிளம்பும்போது இங்க இருந்து குப்பை தொட்டியில அந்த குப்பையை தூக்கி போடுறான், பாதி குப்பை தான் குப்பை தொட்டில விழுது, மீதி ரோட்ல விழுது. ஷார்ட்டா சொல்லணும்னா வீட்டை சுத்தம் பண்றான், வெளியில அசிங்கம் பண்றான். இப்போ
கொசுவை பார்த்தாலே நமக்கு சங்கம்னு பயமா இருக்குடா. அது என்னவோ உண்மைதான், ஆனா மக்கள் டெங்குவால சங்க உதிர நியூஸா கேட்டு கேட்டு பயந்து போயிருக்காங்கடா. டேய், அதாவது அந்த காலத்துல புராணப்படி மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, இந்த கொசு மட்டும் டெங்கு மலேரியா சிக்கன் குடியான்ட்டு டெய்லி ஒரு அவதாரம் எடுத்துட்டே இருக்குடா. அதுக்கு பரிகாரம் காணதா காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்றேன் கிளம்புறாங்க, ஆனா முடியலையாடா. எல்லாம் திட்டம் போடுறாங்கடா, ஆனா அரசியல்வாதி தனக்கு எங்க பேர் வரும்னு பாக்குறானே தவிர யாருக்காவது எப்படி தீர்வு வரும் அப்படின்னு பாக்குறானே சோர்வாயிடுறானேடா. அதுல டே தீர்வு கிடைக்கலன்னா பரவாயில்லடா, சோர்வாகாம இருந்தா பரவாயில்ல. டே என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிடுறோம், ஒரு மீட் அரேஞ்ச் பண்றோம், ஸ்வச் பாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸ்வச் பாரத்தையாவது காப்பாத்துவோம். வாடா சதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்த ஸ்வச் பாரதத்தை க்ளீன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பண்ண போறோம்னு முயற்சி ரொம்ப ஒரு கடினமான முயற்சிடா. சென்னை மாநகரமே மூக்கு மேல விரல் வைக்க போகுது. ஏன் அந்த குப்பை நாத்தம் அந்த அளவுக்கு மோசமா போக போதோ? அந்த அளவுக்கு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. முதல் கட்டமா தெருக்களை பொது இடங்களை சுத்தம் பண்ண போறோம். ஆமா, இப்பதான் என்னடானா ஃபுல்லாக நம்ம வந்து பேங்க்கில் வா வர மாதத்துக்கு ரெண்டு சாட்டர்டே லீவ் விட்டாலும் விட்டாங்க. அவள் தலகால் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கீங்கப்பா. ஏய் பி சீரியஸ்டா, ஏதோ சொல்லிட்டு இருக்க. முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து இந்த மெசேஜை ட்விட் பண்ணி நம்ம மெட்ராஸை க்ளீன் பண்ணணும்டா. டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸு பாதி பேர் அப்ராட் போயிட்டதுனால யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. வேணா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடலாமா? ஆனா போப்பா, போன வருஷம் வாட்ஸ்அப்பே எவனும் பார்க்கல. இப்போ மொபைல் தான் ஸ்மார்ட்டாக இருக்கவே ஆளுங்க ஸ்மார்ட்டாக இல்லைப்பா. வேணா இப்படி பண்ணா என்ன? இப்படியா? ஏ அப்படி இல்லைடா, எல்லாருக்கும் ஃபோனை போட்டு மெசேஜை பாஸ் பண்ணிட்டானே. ஆமாம், அதுவும் சரிதான். இப்போ தான் இமெயிலாம் அனுப்பிச்சிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஃபோன் பண்ணி இமெயிலை பாருங்கள் இமெயிலை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட காலம்புரை ஒருத்தர் பிரான்ச்சுக்கு வந்தார். யாரா அவருன்னு கேட்டால் இமெயிலு பாருங்கன்னு சொல்கிறதுக்காக சர்க்கிளாவுக்குலேருந்து டெபூட் பண்ணியிருக்காங்களாம். நிலைமையை பார்த்தியா? டேய், என்னதான் இருந்தாலும் சரி, நாம எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நாம இவர்தான் மிஸ்டர் ராம். வெரி குட், வெரி குட், வெரி குட். நைஸ் டு மீட் யூ. ஏய், நம்ம பக்கத்து பிளாட்ரா. ஒரே ஸ்ரீ சரண் எல்லாம் பயங்கரமா போட்டு இருக்காரு. வெரி குட், வெரி நைஸ் டு மீட் யூ. நம்ம பக்கத்து பிளாட். பக்கத்து பிளாட்டா? இல்ல, நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை பக்கத்து பில்டிங்கோ? பக்கத்து போஷன். உன் வீட்டு கதவை திறந்தா அவர் கதவுல தான் இடிக்கும். அப்படியா? அவர் கதவை திறந்தது இல்லை போல இருக்கு. இனியோ ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ சார். சாரு, எப்படி இருந்தாலும் நம்ம சொச்சு பாரத்தில் நீங்க எனக்கு இது பண்ணையோ. கிடையாது. அவன் கட்சிக்காரனா இருந்தான்னு ஊரை சுத்தமா வச்சுக்கணும்ன்ற கட்சியில வெளியாக. டேய், இந்திய தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சியோட தலைவரு. ஓ, அவர் தானே தலைவருக்கு கொள்ளு பரண்டா. அதுக்கே இந்த ஆட்டாரான. ஏய், இந்த பேர்ல மட்டும் இவ்வளவு முற்போக்கு இருக்கே தவிர புத்தி மட்டும் இப்படி பிற்போக்கா இருக்கேடா. அரசியல் மச்சான் சார். நீங்க என்ன பண்ற? ஒரே ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இவ்வளவு வண்டி இங்க பார்க் பண்ணிருக்குது, இதை முதல்ல கிளீன் பண்ணாதான் நம்ம குப்பையை கிளீன் பண்ண முடியும். ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ. எஸ் சார், இங்க நான் போன் பண்றது வந்து இது பக்கத்து ஏரியால இருந்து போன் பண்றேன். இங்க கொஞ்சம் குப்பையை கிளீன் பண்ணோம், ஒரே வண்டி பார்க்கிங் நியூசன்ஸா இருக்கு, கொஞ்சம் வரீங்களா? குப்பை மேட்டரா? ரொம்ப சப்ப மேட்டரா இருக்க. கார்பரேஷன் ஃபோன் பண்ணிட்டீங்களா? கார்பரேஷன் ஃபோன் பண்ணேன் சார்,
அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணுறீங்க. என்ன சார் இது கொஞ்சம் இம்மீடியட்டாக வாங்க சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? குப்பை இருக்கு, குப்பை மேலே கார் இருக்கு, அதானே மேட்ரு? சரி, அசோசியேஷன் என்ன பண்ணுது? அவங்களோட வண்டியே இங்கே அஞ்சு வண்டி நிற்குது, அவங்க நவுத்துனா தானே சார் நம்ம பண்ண முடியும். நீங்கள் வாங்க சார், அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் இம்மீடியட்டாக வரீங்களா? அதெல்லாம் விடுங்க, கன்சர்ன் பார்ட்டிங்களை பார்த்து வண்டிகள் எடுக்க சொன்னீங்களா? எல்லா பார்ட்டியும் பார்த்தாச்சு சார், கதவை தட்டி கூட கூப்பிட்டுட்டோம். அத்தனை பேரும் பார்ட்டியில் இருக்கா, வெளில வரமாட்டேங்கிறா. சரி, அட்ரஸை சொல்லுங்க. அது வந்து மகாத்மா காந்தி தெரு, வாய்மைநாதன் சந்து, ட்ரூ சிட்டிசன் கடைக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கேன் போட்டானே. பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, எங்கள் உங்கள் சந்து உள்ள வண்டி வருமா? சந்துக்கு உள்ள வண்டி நீங்கள் வரலாம், ஆனால் கொஞ்சம் இந்த வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் டோ பண்ணால் தான் நீங்களே உள்ளே வர முடியும் சார். ஐயோ, டோயிங்கா? அது எங்கள் பிரச்சனை இல்லையே. அப்புறம் ஏதாவது ஸ்க்ராச் ஆகிடுச்சுன்னா அதுவே அது எங்களை திட்டுவானுங்க. சார் என்ன சார் இது, இப்படி சொல்ல வேண்டியிருக்கேன், இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கோம், கொஞ்சம் இம்மீடியட்டாக வரீங்களா? அடுத்த டவுட் கேட்காம அதெல்லாம் விடுங்க. வேற யாராவது இந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்களா சார்? இங்கே பிரகாஷ் இருக்காரு, ராம் இருக்காரு, சதா இருக்காரு, இவ்வளோ பேர் இருக்காங்க சார், கொஞ்சம் இம்மீடியட்டாக வரீங்களா? டியூட்டி முடிகிற டைம் வேற இருக்கு. சரி, நான் வர ட்ரை பண்றேன், ஆனா இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வேற இருக்கும் போல இருக்கு. இந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல சார், உப்பையை கூட கிளீன் பண்ணினா போல இருக்கு, இந்த ஆளோட சந்தேகத்தை கிளீன் பண்ண முடியல.